தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏதோ இன்றுதான் கட்சி ஆரம்பித்தது போல பேசி வருவதாக பாஜக தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை காட்டமாக தெரிவித்துள்ளார். இவ்வளவு வெள்ளத்தை பத்தி பேசுறீங்களே, அடிப்படையில் மழை நீர் வடிகால்களை அமைத்தீர்களா? குப்பைகள் அகற்றப்பட்டதா? இன்னைக்கு கோயிலம்பாக்கம் காவாயை மட்டும் சரி செய்திருந்தா அங்கே இருந்து நிச்சயமாக பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மாம்பாக்கம், மானம்பாக்கம் இங்கெல்லாம் வெள்ளமே வந்திருக்காது. கேமராவை எடுத்துட்டு தயவு செய்து தம்பிங்க எல்லாரும் ஒரு சுத்து சுத்தி வாங்க. எங்கேயாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா, அடிப்படை வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன். சுப்பிரமணியன் சொல்றாரு, என்ன கூட்டிட்டு போறாரா வளர்ச்சியை பாக்குறதுக்கு? அதெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போக வேணாம். நீங்க சுத்துறத விட நான் தென்சென்னை அதிகமாகவே சுத்திட்டேன். அதனால அதை விட அண்ணன் ஸ்டாலின் புதுச்சேரிக்கு போய் என்ன பத்தி பேசுறாரு? ரேஷன் கடையை திறக்காதது நானும். 2.5 வருஷத்துக்கு முன்னால் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. ரேஷன் கடையை அவங்களும் தான் பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டைரக்ட் பெனிஃபிஷியராக அவங்களுக்கு கொடுத்தா, நேராக வங்கி கணக்கில் செலுத்தினா நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேர்கிறது. அவர்களுக்கு வேண்டிய அரிசியை வாங்கி கொள்கிறார்கள். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாத அரிசி, தரம் வாய்ந்த, தரம் குறைந்த அரிசியை போட்டு தெருவில் மக்கள் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக புதுச்சேரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல ஒண்ணு சொல்ற, மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களாம். 2.5 வருஷத்துக்கு முன்னால ஆட்சி செஞ்சது யாரு? மத்தியில 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழகத்தையும் புதுச்சேரியும் அதிகம் ஆண்டது யாரு? ஆக அப்பெல்லாம் மறந்துட்டாரு அண்ணன் ஸ்டாலின். ஏதோ இன்னைக்குதான் புது கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்குதான் முதலமைச்சர் ஆன மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்களின் ட்ராக் ரெக்கார்டை பத்தி நமக்கு தெரியும். அதனால தயவு செய்து அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மெய் உணரப்பட வேண்டும் என்றால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.